அக்கா, என்னக்கா இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கீங்களே, இது உங்கள் நேச்சரே இல்லையே. எல்லாம் உன்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆ, என்னக்கா என்ன மாதிரியே அழகா இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அது இல்லை, பைபிளில் பூவை பற்றி என்ன போட்டிருக்குன்னு வாசித்துட்டு இருக்கேன். என்னது, பைபிளில் என்னை பற்றி போட்டிருக்கா? அக்கா அக்கா அக்கா, அப்படி என்னதான் என்னை பற்றி போட்டிருக்கு, படிங்களேன். சங்கீதம் 104:15-16 மனுஷருடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிடுச்சுன்னு போட்டிருக்கு. அக்கா ஒன்றுமே புரியலக்கா, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கக்கா. அதாவது பூ வந்து எப்படி காலையில் அழகாக பூத்தாலும் சாயங்காலத்துக்குள்ளே வாடி போயிடுதோ, அதே மாதிரி மனுஷனோட வாழ்க்கையும் ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் அந்த சின்ன வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ கோவம், எவ்வளோ பொறாமை, எவ்வளோ சண்டை போடுறோம். சின்ன சின்ன பசங்க கூட எவ்வளோ நம்ம வந்து சண்டை போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கோம். இதெல்லாம் இல்லாமல் நம்மளோட சின்ன வாழ்க்கையை பெஸ்ட்டாக வாழணும்னு சொல்லி பைபிள் சொல்லியிருக்கு. ஆமாக்கா, காலையில் பூத்து சாயந்தரம் செத்து போகிற நானே எவ்வளோ பேரை சந்தோஷமாக வச்சுக்கும் போது, எங்களோட ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட உங்களால் எவ்வளோ பேரை சந்தோஷமாக வச்சுக்க முடியும். கரெக்டாக சொன்னீங்க. ஹாய் பிள்ளைங்களா, அக்கா என்ன சொல்கிறாங்கன்னு புரியுதா? நாமளும் நம்ம இருக்கிற வரைக்கும் மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும், சமாதானமாக வாழணும்னு சொல்கிறாங்க. கரெக்டா அக்கா? கரெக்டாக சொன்னீங்க, சூப்பர். நீங்களும் என்ன மாதிரியே இருங்க. பாய் பாய்.